ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் குருமா ரெசிபி தான். இதுதான் கப்பக்கிழங்கு குருமா. நம்ம சாதாரணமாக கப்பக்கிழங்கை அவிச்சு சாப்பிட்ருப்போம், இல்லைனா பொரியல் வச்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் நீங்கள் குருமா வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? இப்படி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாதத்து கூட, சப்பாத்தி கூட, தோசைக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டியான ஒரு குருமா இது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 10 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணது, அது கூடவே 4 பச்சை மிளகாயும் சேர்த்து இதை பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்செடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/10 அண்டிப்பருப்பு, 1 கப்பு தேங்காய் துருவல், இதையும் சேர்த்து நல்லா இப்போ நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் வறுத்தெடுக்க தேவையில்லை. அந்த தேங்காவோடைய பிசுபிசுப்பு மாறி கொஞ்சம் ஒரு ஃப்ரையான ஒரு ஸ்டேஜ் வரணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இந்த அளவுக்கு ஃப்ரையான போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருந்தது ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்செடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிடணும். அடுத்ததாக ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சூடானதும் அதில் 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துடலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததாக இதில் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகுத வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருச்சு. அடுத்ததாக 1 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்தா தக்காளி பழமும் நல்லா மசியெல்லாம் வதங்கிருச்சு. அடுத்து மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூளையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகுது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்க கப்பக்கிழங்கை சேர்த்துடலாம். இதை சின்ன பீஸை இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருந்தேன். இதை இப்போ சேர்த்து ஒரு கலர் கிளறி விட்டுடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் இது இருக்கணும். இந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ குக்கருடைய மூடியை போட்டு மூடி 1-2 விசில் வைக்கலாம். தீய சிம்மில் வச்சு 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் வந்து ஏரெல்லாம் வெளியாயிருச்சு. நம்ம இப்போ இதை திறந்து பார்க்கலாம். நல்ல கலர்ஃபுல்லான நம்மளுடைய கப்பக்கிழங்கு குருமா இங்க ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கு. இது சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூனை வச்சு இப்படி பாருங்க, நல்லா வெந்திருக்கு கிழங்கு, நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருந்ததை சேர்த்துடலாம். நம்மளுடைய கப்பக்கிழங்கு குருமா ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஈஸியான ரொம்ப டேஸ்டியான கப்பக்கிழங்கு குருமா இங்கே ரெடியாக இருக்குது. நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.